ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே வி ஆர் கோயிங் டு சி லெட்டர் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். அதில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஹவு டு ரைட் எ லெட்டர் ஃபார் தேங்க்யூ டு மாம். நம்மளோட அம்மா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க நம்மளுக்காக எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் நம்மளுக்காக எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நம்ம தேங்க்யூ சொல்கிற மாதிரி ஒரு லெட்டர் ஃபார்மேட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா, லெட்ஸ் மூவ் ஆன் டு த டாபிக். டியர் மாம், I always want to be the best daughter ever. I always want to make you happy and proud. But I do silly mistakes I know that hate you a lot. You never stop me from doing anything. Whatever I want to do, I am sorry that I am such a failure and maybe this is because of my fault. You will always say I am not, but deep down I know I am. I am not even able to clear just one exam to fulfill your all dreams.
I will always be disappointment and I am sorry that I gave you another weight on your mind with my continuous failure. And that fills me with guilt and regret. I hope to God that I did not make everything awkward. I apology for wasting this much time on social media and not preparing seriously for the exam. This is breaking me inside. So, please forgive me, Mom. Yours, girl. அப்படின்னு எழுதிட்டு கீழே உங்கள் நேம் எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே அனுன்ட்டு எழுதுறேங்க. தட்ஸ் எண்ட் ஆஃப் லெசன் டுடே. நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம்னா, லெட்டர் ரைட்டிங் இன் இங்கிலீஷில் டாபிக் பார்த்தீங்கன்னா, ஹவு டு ரைட் எ லெட்டர் ஃபார் தேங்க்யூ டு மாம். நம்மளோட அம்மா பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும், நம்மளோட லைஃப் நல்லா இருக்கணும் தான் அவங்களோட தாட் வந்து இருக்கும் இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து நல்ல எக்ஸாம்ஸ்லாம் நல்லா படிக்கணும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், நல்ல ஜாப்புக்கு போகணும், இந்த மாதிரி தாட் தான் அவங்களோட மைண்டில் எப்பயுமே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லெட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு அம்மா அண்டு பொண்ணு, அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா எக்ஸாமில் நல்ல எக்ஸாம் எழுதலை, அதனால் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணு மேலே கொஞ்சம் கோவப்படுறாங்க. ஸோ அந்த கோவப்படுறதுனால அந்த பொண்ணு வந்து அதையே புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஏன் அம்மா நம்ம மேலே கோவப்படுறாங்கங்கிறத அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அம்மாட்ட சாரி சொல்லிவிட்டு அண்ட் இது வரைக்கும் அம்மா பண்ண ஹெல்ப் எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லுது.
அந்த மாதிரி நம்ம ஒரு லெட்டர் நம்ம எழுதியிருக்கோங்க. நீங்களும் எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்மளோட அம்மாவுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி டே நம்ம தேங்க்யூ சொல்லணுங்க. நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நம்ம தேங்க்யூ சொல்கிறோம் இல்லைங்களா. அது மாதிரி நம்மளோட அம்மா அப்பா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம எப்பயுமே தேங்க்யூ சொல்ல பழகிக்கணும். அண்டு நம்ம சப்போஸ் நம்ம தப்பு பண்ணியிருந்தாலும் சாரின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து சொல்லணும். ஓகேங்களா. அந்த மைண்ட் இருந்துச்சுன்னா நம்மளால் எது வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. அண்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீட் இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ்.